ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சேனலில் 8ஆம் வகுப்பு தமிழ், அதில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக L2ல 5வது டாபிக் வினை முற்று. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க குவஷன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். வினை முற்று. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க குவஷன் அண்ட் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி வினை முற்று அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக குவஷன் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். மேலிருந்து அதை பார்த்துக்கிட்டே வாங்க. படித்தான், ஆடுகிறாள், பறந்து, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். செயலை வினை என்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வினை அப்படின்னா என்ன? நம்ம ஒரு செயல் செய்யறோம்ல, ஸோ அதுக்கு பேர் தான் வினை. ஒரு செயலை குறிக்கும் சொல்லு வந்து வினை சொல். வினை சொல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம். அடுத்த பாருங்க, வினை முற்று. மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இத்தொடர்களில் எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். வினை முற்று அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வாக்கியம் சொல்றோம் அப்படின்னா அந்த வாக்கியம் வந்து பொருள் முழுமை பெற்று வந்திருக்கும். அதற்கு எக்ஸாம்பிள் தான் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். வினை முற்று வந்து 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். 5 பால் என்னென்ன அப்படின்னா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். 3 காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 இடங்கள் என்னென்ன அப்படின்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை. சோ வினை முற்று வந்து 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். வினை முற்று பாருங்க 2 வகைப்படும். அவை என்னென்ன பாருங்க, தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஸோ வினைமுற்று வந்து 2 வகைப்படும், தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெருநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவை ஆகும். இவை 6 வெளிப்படுமாறு அமைவது தெருநிலை வினைமுற்று எனப்படும். தெருநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இவை 6 வெளிப்படுமாறு அமைவது தெருநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டு பாருங்க, மாணவி கட்டுரை எழுதினால். செய்பவர் யாரு? மாணவி. கருவி தாளும் எழுதுகோளும். நிலம் பள்ளி. காலம் இறந்த காலம். எழுதினால் அது முடிந்து போனது, ஸோ அது இறந்த காலம். செய்பொருள் கட்டுரை. செயல் எழுதுதல். ஸோ இந்த வாக்கியத்தை கவனிச்சு பாருங்க. செயல், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகியவை 6 வெளிப்படுமாறு அமைந்த தொடர். ஸோ இதற்கு பெயர் தான் தெருநிலை வினைமுற்று. தெருநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்ததா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றில் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். அதற்கு பெயர் தான் குறிப்பு வினைமுற்று. அதற்கு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருள் பொன்னன், இடம் தென்னாட்டர், காலம் ஆதிரியான், சினை கண்ணன், பண்பு பிராக்கெட்ல குணம் காரியன், தொழில் எழுத்தன். தெருநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி தமிழில் வந்து தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று மட்டுமல்லாமல் ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் உள்ளன. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன, வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுறது தான் ஏவல் வினைமுற்று. ஸோ ஏவல் வினைமுற்றுனா இதை செஞ்சுத்தான் ஆகணும், இதை பண்ணித்தான் ஆகணும். ஸோ நம்ம மேலே ஒருத்தவங்க திணிக்கிறாங்க பற்றிய ஒரு வார்த்தை. ஸோ அதற்கு பேர் தான் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று வந்து 2 வகைப்படும், ஒருமை, பன்மை. ஸோ எடுத்துக்காட்டு பாருங்க, எழுது அது வந்து ஒருமை, எழுது மீன் அது வந்து பன்மை. எழுது மீன் வந்து அக்காலத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஜென்ரேஷன் இருக்கிற நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, எழுதுங்கள். ஸோ இது வந்து இக்கால வழக்கு. ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதோட 2 வகை பார்த்தாச்சு, ஒருமை பன்மைன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக பாருங்க, வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பாருங்க. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று வந்து 2 திணைகளையும் 3 இடங்களையும் காட்டும். வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல். வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். வியங்கோல் வினைமுற்றோட கடைசி அதாவது விகுதி எப்படி முடியும் அப்படின்னா, கா, இயர், ஆல் என வரும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் கீழே கொடுத்துருக்காங்க, வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல்.
ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்க. ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். வியங்கோல் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவியிடங்களுக்கும் பொதுவாக வரும். ஏவல் வினைமுற்று வந்து ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோல் வினைமுற்றுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. ஏவல் வினைமுற்று வந்து கட்டளை பொருள்களை மட்டும் உணர்த்தும். வியங்கோல் வினைமுற்று வந்து வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்று வந்து விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். வியங்கோல் வினைமுற்று வந்து விகுதி பெற்றே வரும். வினைமுற்று அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்ததான் இந்த டாப்பிக்கில் இருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 8 வகுப்பு தமிழ் இயல் 2 5 டாபிக் வினைமுற்று. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் 1, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் வினைமுற்று. ஆன்சர், மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் வினைமுற்று, மேய்ந்தது. அடுத்ததா க்வெஸ்சன் 2, பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, படித்தான். படித்தான் என்பது இறந்த கால வினைமுற்று. அடுத்ததா க்வெஸ்சன் 3, பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர், செய்க. ஏவல் வினைமுற்று சொல் வந்து செய்க. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் 1, ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். விடை பாருங்க, பக்கத்தில் இருக்கு ஆ தான் சரியான விடை, வினை சொல். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். அடுத்ததா க்வெஸ்சன் 2, செயலை டேஷ் என்றும் குறிப்பர். ஆப்ஷன் இ தான் சரியான விடை, வினை. செயலை வினை என்றும் குறிப்பர். அடுத்ததா க்வெஸ்சன் 3, பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை டேஷ் என்பர். விடை, வினை முற்று. பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வினை முற்று என்பர். அடுத்ததா க்வெஸ்சன் 4, ஒரு செயல் நடைபெறுவதற்காக டேஷ் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். விடை ஆறும். ஒரு செயல் நடைபெறுவதற்கான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். அடுத்ததா க்வெஸ்சன் 5, ஐம்பால் முக்காலும் மூவிடம் ஆகிய ஐந்திலும் டேஷ் வரும். விடை வினைமுற்றுக்கள். ஐம்பால் முக்காலம் மூவிடம் ஆகிய அனைத்திலும் வினைமுற்றுக்கள் வரும். அடுத்ததா க்வெஸ்சன் 6, டேஷில் செய்பவர் செயல் காலம் ஆகியவற்றை வெளிப்படையாக அறியலாம். விடை தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றில் செய்பவர் செயல் காலம் ஆகியவற்றை வெளிப்படையாக அறியலாம். அடுத்ததா க்வெஸ்சன் 7, காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஷ் எனப்படும். விடை குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். அடுத்ததா க்வெஸ்சன் 9, ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடும் வினைமுற்று டேஷ் வினைமுற்று. விடை ஏவல். ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. அடுத்ததா க்வெஸ்சன் 9, கா ய எல் அல் என விகுதிகள் பெற்று வரும் வினைமுற்று. விடை வியங்கோல் வினைமுற்று. கா ய இயர் அல் என விகுதிகள் பெற்று வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. அடுத்ததா லாஸ்ட் 10th க்வெஸ்சன், வினைமுற்று டேஷ் வகைப்படும். விடை 2, வினைமுற்று 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, என்னென்னா தமிழ் எண்கள். 1 பாருங்க, கா, 2 உ, 3 ஞா, 4 சா, 5 ரு, 6 சா, 7 ஏ, 8 ஆ, 9 கு, 10 கா 0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான தீர்வை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.